ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு பரபரப்பான கட்டத்தை வந்து எட்டியிருக்கு. அரசியல் தலைவர்கள் அவங்களோட சொத்து மதிப்பை வந்துட்டு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசனுக்கு பார்த்தீங்கன்னா அசையும் சொத்து 45 கோடி, அசையா சொத்து 131 கோடி. இவருக்கு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வந்து கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தனது கட்சிக்கான அனைத்து செலவையும் இவரே செய்யறதாகவும் சொல்லியிருக்காரு. எது உண்மைங்கிறது இவருக்கு தான் தெரியும். ஏடிஎம்கே எடப்பாடி கரண்ட் சிஎம் உடைய சொத்து பார்த்தீங்கன்னா அசையும் சொத்து 47,64,000, அசையா சொத்து 1 கோடி. டிஎம்கே கட்சி தலைவர் ஸ்டாலின் அசையும் சொத்து 4,94,84,000, அசையா சொத்து 2,24,91,000. ஏடிஎம்கே துணைத் தலைவர் ஓபிஎஸ் அசையும் சொத்து 5.1 கோடி, அசையா சொத்து 2.64 கோடி. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அசையும் சொத்து 31,06,500 ரூபாய், அசையா சொத்து எதுவும் இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா தனது மாத வருமானம் 1,000 ரூபா வருதுன்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் இந்த லிஸ்ட்டில் பார்த்தா அது அதை தாண்டி போகுதுன்னு தான் சொல்லணும். உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா தனது அப்பாவுடைய சொத்து ஜாஸ்திங்க, அசையும் சொத்து 21,13,09,650 ரூபாய், அசையா சொத்து பார்த்தீங்கன்னா 6,54,39,552 ரூபாய். அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அசையும் சொத்து 19,18,483 ரூபாய், அசையா சொத்து 59,44,008 ரூபாய். உங்களுக்கு பிடிச்ச தலைவருடைய சொத்து மதிப்பெண்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட்டில் affidavit.eec.gov வெப்சைட்டில் லாகின் பண்ணிங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.